பாடத்திட்டத்தில் இயற்கை விவசாயம் தனி பாடமாக சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழக கலையரங்கத்தில் தேசிய மரபுசார் விதை மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன், பாண்டிச்சேரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரது உருவப்படங்களுக்கு மரியாதையும் செலுத்தப்பட்டது. விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு உழவர்களுக்கு பாரம்பரிய நெல்லை இலவசமாக வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், 14 மாவட்டங்களில் 200 ஏக்கர் பரப்பளவில் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வை அரசு மேற்கொண்டுள்ளது என கூறியுள்ளார். இதுபோல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.